ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அரளிச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக அரளி சாமிக்கு வைப்பாங்க. அரளியில் வெள்ளரளி இருக்குது, மஞ்சள் அரளி இருக்குது, செவ்வரளி இருக்குது. பொதுவாக வெள்ளரளி சிவபெருமானுக்கு உகந்த பூ, செகப்பரளி அம்மனுக்கு உகந்த பூ. இப்போது ஹைவேஸில் பார்த்திங்கன்னா பூரா எல்லா அரளி செடி தான் வச்சுருக்காங்க. அது என்ன காரணம்னா, நம்ம வாகனத்தில் வரும் புகை மாசுது அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த அரளிச்செடி தான் வாங்கிட்டு நல்ல காற்றை வந்து வெளியே விடும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அரளிச்செடி ஹைவேஸில் வச்சுருக்காங்க. ரெண்டாவது விஷயம், நைட் டைமில் ஆப்போசிட்டில் வரப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு பிரைட் போட்டு கண் கூசாமல் இருக்கிறக்காக செடி வந்து மறைச்சிக்கும். ஸோ அதனால தான் ஹைவேஸ் ரோட்டில் அரளிச்செடி வச்சுருக்காங்க. அரளிச்செடி குச்சி வச்சாலே செடி வளர ஆரம்பிச்சிடும், பூ பூத்து குலுங்கிகிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அரளிச்செடி விஷத்தன்மை வாய்ந்ததுன்னு. அது உண்மை தான். அரளிச்செடியோட காய் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தது. அது மட்டுமின்றி அரளிச்செடி எந்த விலங்குமே அரளிச்செடியை சாப்பிடாது, ஏன்னா அதோட இலையிலிருந்து எல்லாமே கசப்பாக இருக்கும். ஏன் அரளிச்செடியை வீட்டில் வைக்க வேண்டாங்கிறாங்கன்னா, குழந்தைகளோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் அந்த அரளி இதை காயை விளையாட்டுத்தனமாக எடுத்து சாப்பிட்ற இதனால தான் அரளிச்செடி வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ.